மதுரை கான்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி, வயது 25, சட்டக்கல்லூரி மாணவர். இவரது நெருங்கிய நண்பர் இஸ்மாயில், வயது 22, கலைக்கல்லூரி மாணவர். கல்லூரி முடிந்ததும் மாலையில் இருவரும் வாடிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் ரைடு சென்றனர். நான்கு வாலிபர்கள் பைக்கை வழிமறித்தனர். பாலாஜியை சரமாரியாக தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் இருந்த 8 சவரன் செயின், செல்போன், 3000 ரூபாய் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இருவரும் வாடிப்பட்டி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். கொள்ளையடித்த நான்கு வாலிபர்களும் இஸ்மாயிலை ஒரு அடி கூட அடிக்கவில்லை, அவர் போனை பறிக்கவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்தது. சந்தேகமடைந்த போலீசார் இஸ்மாயிலை துருவி துருவி விசாரித்தனர். வழிப்பறிக்கு ஸ்கெட்ச் போட்டதே இஸ்மாயில் தான் என்பது தெரிந்தது. இஸ்மாயிலும் பாலாஜியும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள். பாலாஜி நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். கடந்த சில ஆண்டுகளாக பாலாஜி குடும்பம் வசதியானது. கழுத்தில் செயின், கையில் பணம் என வலம் வந்த பாலாஜி மீது இஸ்மாயிலுக்கு பொறாமை வந்தது. நகையை பறிக்க திட்டம் போட்டு நண்பர்களை அனுப்பியது தெரிந்தது. இஸ்மாயில், அவரது நண்பர்கள் சுந்தரவர்மா, ஆதீஸ்வரன், தினேஷ், மௌந்தள் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மௌந்தள் தவிர அனைவருமே கல்லூரி மாணவர்களாவர்.